السلام عليكم ورحمة الله وبركاته. هاي هلو ايفري ون، ويلكم تو آلياس فيلوغ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் கேக் வீட்லேயே எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். வாங்க வீடியோல போகலாம். ஐஸ்கிரீம் கேக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் கேக் வாங்கி வச்சுக்கிட்டேன். செரி எடுத்துக்கோங்க, அமுல்ல மில்க் மேட் எடுத்திருக்கேன், ஹெவி விப்பிங் கிரீமும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேக்கை வந்து 2 1/2 கட் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் வந்து பேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரேப்பர் ஷீட் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வந்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ் லேயர் வந்து நான் கேக் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே தான் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு பிறகு தான் இந்த கேக் வந்து மேலே நான் வைக்க போகிறேன். ஸோ செகண்ட் லேயர் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செரி வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் 200 கிராம் மில்க் மேட் எடுத்திருக்கேன். அண்ட் 500 கிராம் இந்த மாதிரி ஹெவி விப்பிங் க்ரீம் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். மைல்டான திக்னஸ் வர அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 200 கிராம் மில்க் மேட் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். மைல்டான திக்னஸ் வர வரைக்கும் இந்த மாதிரி பீட்ரு வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த செரியை வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வால்நட்ஸ் இல்லைனா எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சோக்கோ சிப்ஸ் ஆர் என்ன உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து 6 to 8 hours வந்து ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். பட் பிஃபோர் தேட் இதை வந்து அந்த கேக் நான் இப்போ பேஸ்மெண்ட் கேக் வச்சுருக்கேன்னா இப்போ அதில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கேக்குடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்கிட்ட ப்ராப்பராக இல்லை. ஸோ வீட்லேயே இந்த ஒரு பேப்பர் வச்சு, இந்த ஒரு ரேப்பர் பேப்பர் வச்சு நான் வந்து செய்கிறதுக்கு அந்த ரெண்டு சைட்லேயுமே நான் வந்து டேப் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் நான் இப்போது போடுற அந்த ஐஸ்கிரீம் வந்து சைடில் வந்து வராமல் இருக்கும். ஸோ செகண்ட் லேயர் ஐஸ்கிரீம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 6 to 8 hours ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 2 1/2 கட் பண்ணி வச்சுருந்த அந்த கேக் தான் வந்து 3rd layer. ஸோ 3rd layer மேலே நான் ஒரு சாக்லேட் கோட்டிங் வந்து கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அமுல் மில்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். அண்டு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ளேவருக்கானி இங்கே நான் கேலக்ஸியும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு கப்பு வந்து மில்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நான் அமுலில் டார்க் சாக்லேட்டுமே யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் மில்கி மிஸ்ட் க்ரீமும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சாக்லேட் சாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து கீழே வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மேலே வந்து இந்த மாதிரி பவுல் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லாவே வாட்டர் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மேலே பவுல் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பட்டர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். ஸோ பட்டர் போடுறதுக்கு காரணமே அந்த சாக்லேட் சாஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். நெக்ஸ்ட் அமுல் மில்க் சாக்லேட் வந்து 6 pieces போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், சாக்லேட் நல்லாவே உருகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா வந்து ஸ்டீர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீம் வந்து நல்லா 1 spoon ஆட் பண்ணிக்கோங்க. டூ க்யூப்ஸ் அமுலில் டார்க் சாக்லேட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்டீர் பண்ணிக்கோங்க அது மெல்ட் ஆகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா 3 spoons ஜாகரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேப்பிள் சிரப் இல்லைனா ஹனி இல்லைனா உங்களுக்கு வேணும்னா சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாக்லேட் சாஸ் நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு லிக்விட் டெக்ஸ்சர்லே தான் இன்னும் இருக்குது. ஸோ இப்போது வந்து இன்னும் நல்லா நம்ம ஹீட் பண்ணணும். ஸோ திக்னஸ் வந்து இன்னும் சரியாக வரல. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சாக்லேட் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணது கேலக்ஸி சாக்லேட். ஸோ சாக்லேட் சாஸோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள்,
திக்காக ஆயிடுச்சு. ஸோ இருக்க இருக்க இது என்ன ஆகும்னா இன்னுமே நல்லா திக்காகும். ஸோ இது நல்லா ஆறிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஐஸ்கிரீம் கேக்குக்கு மேலே இதை அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் கீழே இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் வந்து உருக ஆரம்பிச்சிடும். இது நல்லா ஆறிட்ட பிறகு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃப்ரீசர்லேருந்து ஐஸ்கிரீம் கேக் வந்து வெளியே எடுத்துட்டேன். வாவ் பாருங்கள், சூப்பராகவே செட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு லேயர் வந்து நம்ம கேக் வைக்க போகிறோம். பாருங்கள், தேர்ட் லேயர் வந்து கேக் வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் பண்ண அந்த சாக்லேட் சாஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபைனலி சாக்லேட் சாஸுமே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் ஒரு 2.5 hours ஃப்ரீசரில் வச்சாலே போதும். 2.5 hours ஆயிடுச்சு. ஸோ அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஃப்ளேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ மேலே வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான ஐஸ்கிரீம் கேக்கை மேலே வந்து டெக்கரேஷனும் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ளேக்ஸ் வச்சு சைட்லேயுமே பண்ணியிருக்கேன், மேலேயுமே உங்களுக்கு அந்த ஃப்ளேக்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எந்த ஒரு சாக்லேட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எப்படி உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் வந்து ஃப்ளேக்ஸ் வச்சு நான் பண்ணிட்டேன். ஸோ சூப்பரான ஐஸ்கிரீம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாவே உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து கட் பண்ணுறதுக்கு வருது. சப்போஸ் வந்து கேக் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த நைஃப் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு கட் பண்ண வரும். எனக்கு இப்போது நான் வந்து ஸ்பாஞ்ச் கேக் வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கினதுனால எனக்கு ஈஸியாகவே கட் பண்ண வந்துச்சு. பாருங்கள், சூப்பராக லேயர் பை லேயராக உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கேக்கு, நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீமு, நெக்ஸ்ட்டு திருப்பியும் கேக்கு, அப்புறம் மேலே சாக்லேட் சாஸ் அண்ட் தென் ஃப்ளேக்ஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். வாங்க இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, மஸ்ட்டு ட்ரை, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆலிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஐ வில் கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.